வெல்கம் பேக் டு மை சேனல் ஐயா சாமி சோறு போடுது. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மினி சாக்கோ லாவா கேக். அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் சாக்லேட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 1 கப் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் ஹோம்மேட். இந்த ஹோம்மேட் சாக்லேட் எப்படி பண்ணணுங்கிறத கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் வந்து 1/4 கப் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து கரெக்டாக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக் செய்கிறக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் ஹெர்ஷி கோகோ பவுடர் நான் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 3/4 கப் ஐசிங் சுகர். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இப்போ வந்து 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கோம். இதில் வந்து 3/2 கப் நம்ம வந்து மில்க் சேர்க்கணும். அப்போ தான் அந்த கேக் செய்கிறதுக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 1 கப் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து 2 கப் சேர்க்குறோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம 3 கப் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், கேக் செய்கிற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கேக் செய்யலாம் வாங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம ஃப்ரீசரில் வச்ச சாக்லேட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேக் செய்யலாம். அதுக்கு நம்ம வீட்டில் குழிப்பணியாரம் செய்வோம்ல, அந்த பேனில் எண்ணெயை நல்லா தேய்ச்சி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து 1 ஸ்பூன் எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த சாக்லேட்டை நம்ம நடுவில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு சைடும் நம்ம நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். வாவ், லாவா கேக் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. எனக்கு இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் என்ன, ஒரு 5 மினிட்ஸ் தான். இந்த சைடும் நல்லா பேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்றலாம். நம்மளோட மினி சாக்கோ லாவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். வாவ், எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஐ எம் வெரி எக்ஸாக்டிக். நம்மளோட மினி சாக்கோ லாவா கேக் ரெடி. இதை இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், கேக்குக்கு நடுவில் அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் செம்மையாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இதே கேட்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மினி சாக்கோ லாவா கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. டியர் சைட் கிக்ஸ், மறக்காமல் ஸ்மெல் பண்ணுங்கள். நட்பினால் உறவுக்கு உயிர் கொடு.